ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழமுதம். மகாபாரதம் கண்ணகி கதைகளை எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உண்மைதாங்க. ஒரு பெண்ணின் சாபத்தால் தான் மகாபாரத யுத்தமே நடந்தது, துரியோதனனின் அழிவும் நடந்தது. காந்தாரி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாபம் விட்டதால் தான் துவாரகை நகரமே அழிந்ததுங்க. ஒரு பெண்ணின் சாபத்திற்கு எத்தனை வலிமை உள்ளது அப்படின்னு பாத்தீங்களா? சிலரது ஜாதகத்தில் பெண் சாப தோஷம் இருக்கும். அந்த சாபம் வெளியில் இருந்தோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ கூட வந்திருக்கலாம். உதாரணத்திற்கு, சகோதரியிடம் பணம் வாங்கி சகோதரன் ஏமாற்றுவது, ஒரு பெண்ணை ஏமாற்றி மற்றொருத்தியை மணமுடிப்பது, திருமணமான பின் காரணமின்றி விவாகரத்து செய்வது, மருமகளை மாமியார் கொடுமைப்படுத்துவது என இது போல் பல்வேறு சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவங்க தங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நிச்சயம் சாபம் விட்டிருப்பாங்க. சாபம் என்பது கோபத்தின் உச்சகட்டம்தாங்க. கடுமையான தோஷங்களாக ஜோதிடம் கூறும் தோஷத்துல ஒண்ணுதான் பெண் சாபம். இந்த தோஷம் உள்ளவர்களுக்கு தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்காமல் இளம் வயதில் தாயை இழக்கும் அல்லது பிரியும் நிலை ஏற்படும். காதல் தோல்வி, மனைவியால் சித்திரவதை அல்லது அடங்காத மனைவியுடன் வாழ வேண்டிய கட்டாயம், கணவன் மனைவி பிரிவினை, விவாகரத்து, ஆரோக்கிய குறைபாடுகள் போன்ற விளைவுகள் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமின்மை, திருமண தடை அல்லது சிலருக்கு திருமணமே ஆகாமல் போவதும் ஏற்படும். ஒருவரது ஜாதகத்தில் பெண் கிரகங்களான சுக்கிரன் சந்திரன் பாதிக்கப்பட்டாலும், 4, 7, 11 இடங்கள் வலுக்குன்றிய நிலையில் இருந்தாலும் அல்லது கேதுவோடு சம்பந்தப்பட்டாலும், இவங்க முற்பிறவி கர்மாவால் தெரிந்தோ தெரியாமலேயோ பெண்களின் சாபத்தை பெற்றிருப்பாங்க. இவங்களுக்கு பெண்களால் நன்மை ஏற்படும் வாய்ப்பு குறைவுதாங்க. இந்த பெண் சாபம் தோஷமாகி பரம்பரை பரம்பரையாக தொடருங்க. கடுமையான இந்த தோஷம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து சந்ததியினரை பாதிக்குதுங்க. இந்த தோஷம் யாரால் ஏற்பட்டது, என்ன குற்றத்தால் ஏற்பட்டது என்பதையும் ஒருவரின் ஜாதகம் கொண்டு அறிய முடியுங்க. பலர் முன்னிலையில் ஒரு பெண்ணை அவமதிப்பது, அவள் நடத்தைக்கு களங்கம் ஏற்படுத்துவது, பெண்ணை ஏமாற்றுவது, பெண்களிடம் தவறான எண்ணத்தில் பழகுவது, கட்டிய மனைவிக்கு துரோகம் இழைப்பது, காதலியை கர்ப்பமாக்கி ஏமாற்றுவது, பெண்களிடம் பணம் வாங்கிவிட்டு ஏமாற்றுவது, மனம் வருந்தும்படியான கடும் சொற்களை பேசி கண்ணீர் விட்டு பெண்ணை அளவைப்பது, உழைக்காமல் பெண்ணின் வருமானத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு உடல் வளர்ப்பதும் காரணங்களாக இருக்குங்க. ஒரு சிலர் தாயை பராமரிக்காமல் விட்டுருவாங்க, கருவில் உள்ள பெண் குழந்தையை கலைப்பாங்க, நல்ல மாமியாரை பராமரிக்காமல் விடுவது போன்ற பல காரணத்தால் தான் பெண் சாபம் ஏற்படுதுங்க. இந்த மாதிரி கொடிய சாபத்திலிருந்து விடுபட பைரவரை வணங்கணுங்க. மாதம் தோறும் வரும் தேவிரை அஷ்டமி திதி அன்று பைரவருக்கு பாலபிஷேகம் செய்து வடைமாலை சாத்தணுங்க. நமக்கு சாபம் கொடுத்த முன்னோர் பற்றிய விவரம் தெரிஞ்சா அவங்க வயதை ஒத்தவர்களுக்கு ஆடை தானம் செய்யலாம். வாழ்க்கையை இழந்த பெண்ணுக்கு வாழ்வு தர முன்வரும் இளைஞர்களுக்கு எத்தனை தலைமுறை பெண் சாபமாக இருந்தாலும் நீங்கி பல தலைமுறைக்கு புண்ணிய பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.